ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கா. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சொன்ன அப்ளிகேஷன் நம்மளோட புதிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. ஸோ அதற்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ரஜினி சார் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக ஜாலியாக இருந்த திமுக காரங்களாம் இப்போ பதட்டம் அடைஞ்சிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ அதனால தான் தேவையில்லாமல் சில வதந்தியை கலப்பினிருக்காங்க. ஸோ நக்கீரன் பார்த்தீங்கன்னாக்கா பிகே அவர்கள் ரஜினி சாருக்கு ஃபோன் போட்டு ஸ்டாலினுக்காக அவர் எடுத்த சில சர்வேயோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ரஜினி சார் கிட்ட வந்து அவர் பகிர்ந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கூட அவங்களுக்காக வேலை செய்ய வந்தவரோட பேரே கெடுத்து விடுறாங்க தான் பார்த்துக்கணும். ஸோ பிகேவோட பேரை நார அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு வேற ஏதாவது ஸ்டேட்ல போயிட்டு அவர் எப்படி வேலை செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதானே கூட இருந்தா அழகிரிக்கே எந்த நிலைமைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகல இவரெல்லாம் ஏமாத்திரம். சரி இப்ப விஷயத்துக்கு வரும். ஸோ ரஜினி சாரோட பேரை எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுல முனைப்பா வேலை செஞ்சிருக்காங்க, தெளிவா இருக்கிறாங்க. ஸோ ரஜினி சார் சீக்கிரமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருனாதான் தெரியும் பயங்கரமா அந்த அரசியல் களம் பத்தினாக்கா ஒரு சூடு பிடிச்சிருக்கு, பயங்கரமா அந்த ஹீட்டை உணர்ந்திருக்காங்க தான் சொல்லுவாங்க திமுக காரங்க. ஸோ அதனால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஆரம்பம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அலற ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ ரஜினி சார் எங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான், இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான், நம்மளை எதிர்ப்பாங்க, நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த செஞ்ச மாரி சொல்லுவாங்க, நம்ம செஞ்ச விஷயத்த மூடி மறைப்பாங்க, இதெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும், நீங்க உங்களுடைய பூத் கமிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம் ரஜினி சார். அதே போல இப்ப பாத்தீங்கன்னாக்கா தோராயமா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏறத்தாழ ஒரு 70,000 பூத் கமிட்டிகள் இருக்கு, அது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காராம். அதே போல ரஜினி சாரை பத்தினாக்கா இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து நியூஸ்ல வந்து படிச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ ரஜினி சார் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போதே அதை பத்தி சொல்லுவாரு, ஸோ நான் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன், கட்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தள்ளி போகுன்ற மாதிரிலாம் வருது. ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கட்சி ஆரம்பிச்சோடனே நிறைய எதிர்ப்புகள் வரும், அதையே மூலதனமா மாத்தி நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும், அதுதான் நம்மளுடைய பாதையை பத்தினாக்கா இன்னும் வலுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பகிர்ந்திருக்காங்க, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தை பத்தின அஞ்சு ஜோனா பிரிச்சிருக்காராம் ரஜினி சார். சோ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அதே மாதிரி சென்டர். சோ இந்த அஞ்சு ஜோனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன்லயும் வந்து அதை கண்காணிக்க கூடிய ஒரு சூப்பர்வைசிங் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து நியமிக்க போறாரு. ஒவ்வொரு அந்த ஜோன்லயும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டங்கள் வரும். சோ 8x5 40 மாவட்டங்கள் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டங்கள் வந்து அது கீழே கொண்டு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அது கீழே கொண்டு வர போறாரு. சோ பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சோ த்ரூஅவுட் தமிழ்நாடு அவர் ஆரம்பிக்க போற கட்சியில யார் யாரு எந்தெந்த போஸ்டிங்ல போடணும், எந்தெந்த இடத்துல அவங்களை வைக்கணும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த போஸ்டிங் போட்டு முடிச்சிட்டு ஸோ பக்காவாக ஒரு கட்சி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நினச்சிருக்க மாதிரி ரஜினி சார் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ரெடியாக இருக்கு, ஜஸ்ட் அந்த பேர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பாக்கி. ஸோ அது வந்துருச்சுனாக்கா எங்களோட ஆட்டம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இறங்கி அடிக்கிறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ களத்தில் இறங்கும் போது தான் எங்களுடைய அதிரடி எந்த அளவுக்கு இருக்குன்றத எதிரணியர்கள்லாம் வந்து உணர்வாங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா தெரிவி விட்டுருக்காரு. அதே போல ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று கிடைச்சிருக்கு, அதுல ஏறத்தாழ ஒரு 55%ல இருந்து ஒரு 60% பேர் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி நாங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதற்கான தேடல் எங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ரஜினி சார் பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே அதாவது அக்டோபர் மாசத்துல ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ராகவேந்திர மண்டபத்துல இருந்து வரும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. ஸோ நம்ம நவம்பர் நினைச்சிருக்கோம் அக்டோபர் மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போது, சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் அக்டோபர் மாசத்துலேயே அரங்கேற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக காத்துக்கிங்கன்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.